வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு 45வது தவசித்தி விழாவில் ஐயாவை பார்க்க வந்த அன்பர்களிடம் அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா, உங்கள் பேர்? என் பேர் வந்து ராஜன். நீங்கள் எங்கேருந்து வரீங்கய்யா? நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தக்கலைங்கிற இடத்துலேருந்து வர்றேன். நீங்கள் எவ்வளோ வருஷமாக குடிக்கு வந்துட்டு? நான் 2018லேருந்து வந்துட்டுருக்கிறேன். நீங்கள் யார் மூலயமா வந்தீங்க, எப்படி இங்கே வந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது, அந்த அனுபவம் பற்றி எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க. நான் காலையில் எப்போவுமே நான் பிஸ்னஸ் ஃபீல்டுங்க. நான் வந்து ருட்டீனாக 6 நாளும் சனிக்கிழமை வர வேலை பார்த்துட்ருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை 1 நாளும் அதிகாலையில் போய் கோயிலில் முருகன் கோயிலுக்கு தான் போவேன். அதிகமாக முருகன் கோயிலில் போய் காலையில் வழிபாடுகள்லாம் முடிச்சு தான் வீட்டில் போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் அடுத்த காலை ஆகாரங்கள்லாம் சாப்பிட்றது. அப்படி இருக்கும்போது ஒரு வேளை ஒரு தடவை போகும்போது கோயிலில் வந்து இவர் கோயில் வாசலில் சசிகுமார் மார்த்தாண்டம் தொண்டர் இருக்கார் இல்லையா, அவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க நான் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது அவங்க வந்து இப்படி ஞான திருவடி நூல் இப்படி வந்து ஒரு மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற ஞானி இருக்கிறாங்க, அவங்க முருகப்பெருமானுடைய அவதாரம், நீங்கள் ஒரு தடவை வந்து ஐயா வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் புரிஞ்சுக்கலான்னு சொல்லி என்கிட்ட ஞான திருவடி நூலும் கொடுத்து அந்த முதல் டைமே ஐயாவுடைய கலண்டரும் கொடுத்தாங்க. நான் கலண்டர் கொண்டு போட்டு அவங்க சொன்ன மாதிரி சித்தர் போட்டி தோப்பு படிக்க சொன்னாங்க. நான் 2 மாதங்களாக சித்தர் போட்டி தோப்பு படித்து பக்கத்தில் கோயிலில் தக்கலை பக்கம் எனக்கு கோயிலில் வந்து கஞ்சி விடுவாங்க, அருள் கஞ்சி. அந்த கஞ்சியை வந்து விடுறதுக்காக வேண்டி ஒரு தடவை கூப்பிட்டாங்க. அப்போ கூப்பிட்டு நான் அங்கே வந்து போய் கஞ்சி விடுறதுக்காக வேண்டி எல்லாம் அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணி கஞ்சியும் விட்டுட்டு இருந்தேன். அப்படியே தொடர்பு ஆக ஆக ஒரு தடவை நீங்கள் குடிலுக்கு வாங்கன்னு வாய்ப்பு கிடச்சிது. அப்படியே வாய்ப்பு எண்ணெயிலிருந்து கிடச்சதோ அன்னையிலிருந்து ஐயாவை அப்படியே தொடர்ந்து ஆசி வாங்கி அப்படியே குடிலுக்கு மாதா மாதம் வந்து தடை இல்லாமல் ஐயாட்ட இங்கே வரும்போதெல்லாம் ஐயா குடிலில் போய் கேட்பேன், அந்த தவக்குடிலில் போய் கேட்பேன், இந்த மாதம் வந்துட்டு போயிட்டேன் அடுத்த மாதம் வர்றதுக்கு நீங்கள் அருள் செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே தடை இல்லாமல் ஐயா அந்த நிமித்தங்களை கரெக்டாக தந்துட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியான வரவு வர்றதுக்கு ஐயா எனக்கு வழி கொடுத்ததுனால ஐயாவை பற்றி எனக்கு புரிய தொடங்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோயில் போகிறதுக்கோ அல்லது மற்றபடி புற வழிபாடுக்கோ என்னுடைய மனது வந்து லைக்கல்ல. ஐயாவை வணங்கணும், ஞானிகளுடைய திருவடிகளை வணங்கணும், ஞானிகளுடைய போட்டி தொகுப்பை படிக்கணும், ஞானிகளுடைய புகழை பேசணும். எப்போவுமே ஞானி ஞானி ஞானிங்கிற அந்த வேடு தான் வருதே ஒழிய ஐயாவுடைய வேடு வருதே ஒழிய மற்றபடி எதையுமே தோண மாட்டேங்க எனக்கு. ஏன்னா அதில் தான் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ஞானிகளுடைய நாமம் சொல்ல 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 நமக்கு நிறைய மாற்றங்கள் வருது, அது உணர முடியுது, நம்மளுடைய ஆத்மாவுக்கு உணர முடியுது. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஐயாவை பார்க்குறதுக்கும் இறைவனை நல்ல உணர முடியுது என்னால். அப்படி ஒரு இப்படி ஒரு வழிபாடு சித்தர் வழிபாடு இருக்குது, இது ரொம்ப வித்தியாசமான வழிபாடு. காசுகள் ஒன்றும் தேவையில்லை, பூ தேவையில்லை, பக்தி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஒரு வெள்ள துண்டை விரித்து நாமத்தை 131 நாமத்தை சொன்னாலே போகும், மனதுக்கு நிம்மதி வருது, தொழிலில் இருக்கிற தடங்கள் போகுது. இப்படி ஒரு ரொம்ப சிம்பிளான வழிபாடு ஐயா இந்த உலகத்தில் சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய புண்ணியமான விஷயம். இதை வந்து நம்ம ஓங்காரக்குடில் ஆசான் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனையோ ஞானிகள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க அவங்களுடைய தன்மையை அடைஞ்சு அவங்க போயிட்டாங்க. ஐயா மட்டும்தான் பாவியும் வச்சு தொண்டு பார்க்குறாங்க, அது ஐயாவுடைய கருணையை நம்ம வந்து சொல்லலாம். இப்படி ஐயாவை பற்றி வந்து நிறைய அதிசயங்களை நம்ம மனதுக்குள்ளே இருக்குது, அது அவ்வளவுமே வந்து நம்ம உணர தான் முடியுது. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா அப்படி இருக்கிறது ஐயாவுடைய விஷயங்கள். ஐயா வணங்கி வந்தால் தான் தெரியும் ஐயா யார், ஐயாவுடைய அற்புதங்கள் என்ன, நம்ம எவ்வளோ தூரம் நம்மளுடைய விஷயங்கள் கடவுளை பற்றி உணரலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஐயா சொன்ன அந்த போட்டி தொகுப்பை படித்தும் மாதம் 2 பேருக்கு அன்னதானம் கொடுத்தும் அந்த சுத்த சைவ நெறியை கடைப்பிடிக்கிறதும் ஞானிகளுடைய தொடர்பு வச்சுக்கிறதும் ஓங்காரக்குடலுடைய தொண்டர்களை மதிக்கிறதும் இதன் மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம உணரப்படலாம். சரிங்களா? நீங்கள் அன்னதானம் செஞ்சிட்ருக்கீங்க? ஆமாம்மா, நான் வந்து பௌர்ணமி தோறும் இப்போ அந்த லாக்டவுன் வந்ததுலேருந்து எனக்கு வந்து வீட்டில் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இல்லை. இங்கே இல்லைன்னா இங்கே வந்து அவங்க கூட உட்காந்துருந்து அந்த அன்னதானத்துக்கெல்லாம் பண்ணுவேன். குடிலில் குடில் விழாலாம் வருது பார்த்திங்களா, இப்போ நம்ம வர முடியாததுனால நான் இந்த பௌர்ணமி தோறும் மார்த்தாண்டம் தொண்டர் கையால் போய் அங்கே நானே நிதி கொடுத்து நானும் உட்காந்துருந்து பாவங்கள் பஞ்சவராரிகளுக்கு சாப்பாடு வந்து பொட்டணம் போட்டு கொடுப்போம். கொடுக்கும்போது நான் சொல்லுவேன், இப்படி அரங்க மகா தேசிகர் ஓங்காரக்குடில் ஆசான் வாழ்வாங்கு வாழ்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன் அவங்கள்ட்ட பாவங்கள்ட்ட. அவங்க சொல்லுவாங்க, சொன்ன பிறகு சாப்பாடு கொடுத்து அவங்கள வணங்கி கொடுத்துட்டு வருவேன்.
இது இப்போ கொஞ்ச காலமாக இப்போ ஒரு 4-5 மாதமாக செஞ்சிட்ருக்கேன். முதல்ல வந்து 2 சாப்பாடு வீட்டில் செய்யும்போது நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி சாப்பாடு செஞ்சு விளக்கு முன்ன வச்சு வணங்கி ஐயாவுடைய நாமம் சொல்லி போகும்போது நாமத்தை சொல்லிகிட்டே போவேன். ஐயா பசித்தவங்களை எனக்கு காமிங்க, அவங்க வந்து இப்போ நோய் நொடியையும் அற்று பசியும் மாறி இந்த சாப்பாடு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு புண்ணியம் சேரணும்னு சொல்லி வணங்கி கொண்டு போய் 2 சாப்பாடு கொடுத்துட்ருந்தேன். இன்றைக்கி ஐயாவுடைய ஆசையினால் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னதானம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன். இது வந்து ஐயாவுடைய சூட்சிமா, நம்ம உணர முடியாது. ஐயா வணங்கி வந்தால் மட்டும்தான் இந்த ஓங்காரக்குடியில் ஆசானுடைய அற்புதத்தை நம்ம உணர முடியும். அப்படிப்பட்ட மாபெரும் ஆதியும் அந்தவும் இல்லாத ஒரு மாபெரும் ஞானி, இது மாதிரி ஒரு ஞானி இனிமேல் இந்த உலகத்தில் பிறப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது குவெஸ்டின் மார்க் தான். இப்படி ஒரு ஞானியை நம்ம அருட்பெரும் ஜோதியை பார்க்க முடியாதுங்க. ஏன்னா 19ஆம் நூற்றாண்டில் ராமலிங்க அடிகளார் இருந்தாங்க. இந்த நூற்றாண்டில் ஐயா வந்து ரொம்ப சிம்பிளாக இறைவனுடைய இதை சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக இனிமேல் ஒரு ஞானி, அதுலேயும் ஞானி வந்து ஒரு ஞானி தொண்டு செய்கிற வைக்கிற ஒரு அற்புதம் தான் பெரிய அற்புதம். நம்ம எல்லாம் பல பாவங்களில் பல பஞ்சமகா பாவிகள். நம்ம எல்லாம் இந்த பாவிக்கும் நமக்கு வந்து நீ கொண்டு போய் ஞான திருவடியை கொடு, தொண்டு செய் அப்படிங்கிறது வந்து ஒரு ஞானி சொல்வாருன்னா அது அருள்பெரும், அது அருள்பெரும் ஜோதி. ஐயாவுடைய கருணையை நம்ம சொல்கிறதுக்கு அகராதியிலே வார்த்தை இல்லை. நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது மக்களுக்கெல்லாம் வந்து இந்த போற்று தொகுப்பு சொல்லுங்கள், ஐயா பார்க்குவாங்க, இந்த மாதிரி உபதேசங்கள்லாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. நான் பிஸ்னஸ் ஆட்டு இப்போ டெய்லி திங்கள் டு சனி வரை ஆர்டர் எடுக்க போவேன். அப்போவும் ஒரு 5 ஞான திருவடி நான் என்னுடைய பைக்கில் வச்சுருப்பேன். உணரப்பட்டால் அந்த செகண்டில் கடையில் சொல்லி இப்படி ஒரு ஆதியும் வந்தவும் இல்லாத ஞானி இருக்கிறாங்க, அவங்க மரணமில்லா பெருவாழ்வு பெற்று திருச்சி ஓங்காரக்குடியில் இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ்ஸாக இருக்க டைம்லேயும் கூட நான் தொண்டு போப்பேன். சொல்லுவாங்க, அதாவது இறை தேடும்போது இறையும் தேடும்பாங்க. இறை தேட போகும்போது கூட நான் இறையை தேடிட்டு தான் வருவேன். அது வந்து ஐயா தந்த வாய்ப்பு, அது இல்லைன்னு நம்ம சொல்லவே கூடாது. முழுக்க 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 ஆறுமுக அரங்கமகா தேசியர் திருவடிக்கு நம்ம வந்து தொண்டு செய்கிறதுங்கிறது அது பெரிய புண்ணியம். புண்ணியம் செஞ்ச ஆத்மாக்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆசான். இங்கே வந்தாலே புண்ணியம், ஆசானை பார்த்தா அது அதை விட பெரிய புண்ணியம். இந்த உலகத்தில் ஆசானை மிஞ்சி ஒரு கடவுள் இருக்கிறதாட்டு எனக்கு தெரியலை. ஆசான் தான் எல்லாமே, எல்லா உயிர்களத்திலும் நிரம்பி இருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் ஆசான் தான், அரங்கமகா தேசிகர் தான். இப்படி ஒரு சத்குரு கிடச்சிறதுக்கு நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அது ஒரு பெரிய ஒரு புண்ணியம் தான் அது. இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்களோட அனுபவங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சரியம்மா, ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி.